விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் பெண்ணை கொலை செய்து சாக்கு முட்டையில் கட்டி கிணற்றில் வீசிய வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஜெயலானிடம் கேட்கலாம். ஜெயலானி, பெண்ணை கொன்று கிணற்றில் வீசிய அந்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. கோபால், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள நத்தப்பட்டி செல்லும் சாலையில் பயன்படாத கிணற்றில் கடந்த 1ஆம் தேதி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கீழராஜபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கடந்த வாரம் ராஜபாளையம் காவல்துறை கண்காணிப்பாளர் நாகசங்கர், ஆய்வாளர் பார்த்திபம் தலைமையில் போலீசார் கிணற்றில் பார்வையிட்ட போது சாக்கு மூட்டையில் அழுகிய நிலையில் சடலம் கிடப்பது தெரிய வந்தது. உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின் இறந்தவர் யார் என விசாரணை செய்த போது 50 வயது மதிக்கத்தக்க பெண் உடல் என முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ராஜபாளையம் பகுதி மற்றும் கிராம பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காணாமல் போனவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தவர் யார் என முதலில் போலீசார் விசாரணை துவங்கினர். இதில் சத்திரப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகத்தா என்ற மூதாட்டியை காணவில்லை என அவரது கணவர் புகார் அளித்திருந்தார். கணவரை அழைத்துக் கொண்டு உடலை அடையாளம் கண்டு அதைத் தொடர்ந்து ஆறுமுகத்தாயை கொன்று யார் என விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சத்திரப்பட்டி அடுத்துள்ள அய்யனார்புரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ததில் ஆறுமுகத்தாயிடம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்டதால் ஆத்திரத்தில் ஆறுமுகத்தாயை அய்யனாபுரம் பகுதியில் பணம் தருவதாக கூறி அழைத்துச் சென்று அங்கு முட்பதர் பகுதியில் பின்புறமாக கழுத்தை துண்டால் இறுக்கி கொலை செய்ததாகவும், தனக்கு உடந்தையாக ராசையா என்பவரையும் சேர்த்துக் கொண்டு இருவரும் கொலை செய்யப்பட்ட மூதாட்டியை சாக்கு மூட்டையில் வைத்து கட்டி சத்திரப்பட்டியில் இருந்து நத்தம்பட்டி செல்லும் சாலையில் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிணத்தில் உடலை வீசி சென்றதை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து சரவணன், ராசையா இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். கொடுத்த கடனை திருப்பி கட்டதால் மூதாட்டியை கொலை செய்து கிணற்றில் வீசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், ஜெயலானி, இந்த குற்றத்தை செய்தவர்களை காவல்துறையினர் பிடித்து விட்டார்களா? அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அரசாங்க தகவலை பதிவு செய்யுங்க. கோபால், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த கொலை சம்பவமான நடந்துள்ளது. தொடர்ந்து 10 நாட்களாக காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவு இருவரை பிடித்து அவர்கள் குற்றவாளி என குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.